சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் பெரிதாக எந்த நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் ஏதோ சொற்ப சந்தோஷத்தை மட்டும் மேம்போக்காக கொடுத்து வந்தார். சில நேரம் சிலருக்கு கவலைப்படும்படியான சங்கடத்தையும் பெரிய பொருளாதார கஷ்டத்தையும் இடர்பாடுகளையும் உண்டாக்கி இருப்பார். இந்த நிலைமையில் இப்பொழுது குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு எதிர்பாராத தன பிராப்திகளை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளபடியால் யோகாதிபதியான சனி பகவான் 10 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற அதிர்ஷ்ட சுழலால் இப்பொழுது ஜென்ம குருவின் அசுப பலன்களை முறியடித்து நன்மைகளை அடைந்து விடுவீர்கள். அதே நேரம் குரு பகவான் இதுவரை எந்த ஒரு புதிய திருப்தியையும் வழங்கவில்லை என்றபடி கவலையில் இருக்கின்றீர்கள். அதற்கெல்லாம் மாற்றம் உண்டாகும். பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு கெட்டவர். சுப கிரகங்களுக்கு கேந்திரத்தில் வலிமை கிடையாது. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு எட்டக்கூடிய கிரகமான இவர் ராசிநாதரின் வீட்டில் வந்து அமர்வது ஒரு மாபெரும் சிறப்பு என்றே சொல்லலாம். காரணம், தனகாரகனான இவர் ராசிக்குள் அமர்ந்து 5 இடம், 7 இடம், பாக்கியஸ்தானமாகிய 9 இடத்தை பார்க்க போவதால் தடையில்லாத அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள். இதுவெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவும் 5 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவும் உங்களை நெருங்குகின்ற அத்தனை தொந்தரவுகளையும் முறியடித்து விடுவார். அடுத்த கடந்த மார்கழி மாதம் 4 தேதியிலிருந்து சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்து விட்டால் 10 சனி பதவியை தரும் தொழிலை விருத்தி செய்யும் என்பதால் உங்களது கஷ்டங்கள் மறையும். இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசிக்குள் அமரப்போவதால் முதலில் உங்களது தீரான மனபயத்தை போக்குவார். மன மகிழ்ச்சியையும் புதிய இனிமைகளையும் உண்டாக்குவார். குடும்பத்திற்குள் நீடிக்கின்ற தொந்தரவுகளை சரி செய்வார். பணம் காசு வரவுகளை சரளமாக்குவார். உறவுகளுக்குள் தொடர்கின்ற பிரச்சனைகளை நல்லபடியாக்குவார். போட்டி பொறாமை எதிர்ப்புகள் மறைய வைப்பார். எட்டுக்குரிய கிரகமான இவர் வலிமை பெறுவதால் குரு சந்திர ராஜயோகத்தை அடைவதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை உண்டாக்குவார். சுகபோக ஆடம்பர காரகரான சுக்கிர கிரகத்தின் வீட்டில் அமர்ந்து புதனின் வீட்டை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க போவதால் எதிர்பாராத திடீர் நன்மை ஏற்படும். புதிய அரசு உத்தியோகம் அமையும். ஆவண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். ஆரோக்கிய ரீதியான சங்கடங்களை தீர்த்து வைப்பார். மருத்துவ செலவினங்களை குறைத்து விடுவார். உங்கள் ராசிக்கு 7 இடத்தை குரு பார்க்க போவதால் வாழ்க்கை துணை ஏற்பட்டிருக்கின்ற ஆரோக்கிய தொந்தரவுகளிலிருந்து விடுபட வைப்பார். எதிரி எதிர்ப்பு, கடன், நோய், தொடர் வியாதி, பெரிய வழக்கு, அரசாங்க தொல்லை போன்றவற்றை சரி செய்து முறியடிக்க போகின்றார். உங்களுக்கு நீடித்து வருகின்ற கடன்களை திடீரென்று தீர்ப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்துவார். அடுத்ததாக 9 இடத்தை 9 பார்வையாக பார்க்க இருப்பதால் புதிய சொத்து பத்து நிலபுலன் மண்மனை கட்டிட வகை ஆபரண சேர்க்கைகளையும் உண்டாக்குவார். வாழ்க்கை துணையால் திடீர் அதிர்ஷ்டம், சொத்து சேர்க்கை உண்டாவது, சேமிப்பு உயர் போன்றவை உண்டு. முதலில் ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் எதிர்பாராத சிறப்பு நன்மைகளை அடைய போகின்றீர்கள். அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்கள் குரு பகவானால் ஆச்சரியப்படுகின்ற உயர்வுகளை சந்திப்பீர்கள். ஆக முதலில் ரோகிணிக்கும், அடுத்ததாக மிருகசீரிடத்துக்கும், மூன்றாவதாக கார்த்திகைக்கும் ஒவ்வொன்றாக நல்ல பலன்கள் நடக்கப் போகின்றது. இந்த குரோதி வருடம் தை மாசி பங்குனி மாதங்களில் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாள வேண்டும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வருகின்ற புரட்டாசி ஐப்பசி மாதங்கள் தொடர் விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டம். உத்தியோக இடத்தால் என்னென்ன சிரமங்கள் தொடர்கின்றதோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஏற்படும். பெண்களுக்கு புதிய மகிழ்ச்சி ஏற்படும். தள்ளி போய் கொண்டிருக்கின்ற திருமண சுபகாரிய விஷயங்கள் நல்ல விதமாக முடியும். மாணவ மாணவிகள் உயர்கல்வி திட்டங்களில் அதிக சிரத்தை காட்ட வேண்டிய காலகட்டம். விவசாயிகளுக்கு திடீர் யோக அதிர்ஷ்டங்கள் உற்பத்தி ரீதியாக கைகூடும். அரசு ரீதியாக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டிய காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் திடீரென்று நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சக கட்சி ரீதியாக உயர்வு உண்டு. இந்த ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ந்து பத்ரகாளியையும் நவகிரக ஸ்ரீ குரு பகவானையும் வியாழக்கிழமையில் வழிபட்டு வாருங்கள். இந்த வைகாசி மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.